ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் லைவ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் ஸ்விஃப்ட்லர்ன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். இது ஜென்யூனான வெப்சைட் தான். இது நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கிற வெப்சைட் கூட. ஸோ இதில் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் ஸ்விஃப்ட்லர்ன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் டியூஷன் எடுக்கிற ஜாப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது, அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு டியூஷன் எடுக்க போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டியூஷன் எடுக்கிற மாதிரி ஜாப் தான். இது ரொம்ப சிம்பிளான ஜாப் தான். நீங்கள் வீட்டில் எப்படி டியூஷன் எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க டியூஷன். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் வந்து நீங்கள் பசங்களுக்கு வந்து டீச் பண்ணலாம். அதே மாதிரி கை நிறைய சம்பளமும் வாங்கலாம். நீங்கள் 50,000 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்குது. நீங்கள் எந்த டைமிங்கில் வேணாலும் இந்த ஜாபில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு பெருசாக எதுவும் தேவைப்படாது. நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து குவாலிஃபைட் தான் இந்த போஸ்ட்டுக்கு. ஓகே, இதோட ப்ராசஸ்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இங்க வந்து லெஃப்ட் சைட்ல டாப் கார்னர்ல வந்துட்டு டீச் வித் அஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இது வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நீங்க எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க, தென் உங்களோட நேம் கொடுங்க, தென் ஜெண்டர், மேல் ஃபீமேல் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக வந்து லேப்டாப் இருக்கணும். லேப்டாப் இருந்தால் தான் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். லேப்டாப் அவைலபிலிட்டி எஸ் ஆர் நோ கொடுங்க. தென் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். மொபைல் இன்டர்நெட்டாக இருக்கலாம், இல்லை ஜியோ ஃபையா, இல்லை வைஃபையா, இல்லை லேண்ட் கேபிள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். தென் உங்களோட குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரியில் எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே, பிஏ, பிஎஸ்சி, பிடெக், இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே, பிஎட் தான் படிச்சிருக்கணும். பிஎட் தான் முக்கியமான ஒரு விஷயம். நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். தென் உங்களோட சிட்டி கொடுத்துக்கோங்க. தென் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் லெஸ் தென் 1 கொடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டியூஷன் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் எந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அதுவும் கேட்டிருக்காங்க. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3rd, 4th எல்லாமே கூட நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. தென் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டாண்டர்ட்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு. தென் சப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்டே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கெலாம் மேக்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் மேக்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி, இங்கிலீஷ், தென் மென்டல் அபிலிட்டி, வேதிக் மேக்ஸ், அந்த மாதிரி அபாக்கஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இவிஎஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். தென் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எது வந்து உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ பார்த்து நீங்கள் கொடுத்துட்டு ரெசியூம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ரெசியூம் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விஃப்ட்லர்ன்லேருந்து ஒரு மெயில் வரும். ஃபேஸ் 1 டெமோ 1க்குள்ள மெயில் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னெல்லாம் ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸ் இருக்குது. இன்டர்வியூ வந்து 4 ஃபேஸில் நடக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா டெமோ 1 இருக்கும். டெமோ 1ல் உங்களுக்கு வந்துட்டு இந்த லெசன் பிளான்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி எதாவது சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த லெசன் பிளான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. பிபிடி பவர் பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒரு 30-40 பேஜஸ் இருக்கும். நீங்கள் சும்மா ஜஸ்ட் அதை கோத்ரூ பண்ணிவிட்டு
அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வீடியோ வந்து டெமோ எடுத்து காட்டணும். சோ இந்த டெமோ நீங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லேப்டாப்ல ஜூம்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ அதை ஓபன் பண்ணிட்டு ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நியூ மீட்டிங் இருக்கும். சோ அந்த நியூ மீட்டிங் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மீட்டிங் வந்து ஆரம்பிச்சிடும். சோ இங்க வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஷேர் ஸ்கிரீன் இருக்குல்ல. சோ ஷேர் ஸ்கிரீன் கொடுத்து உங்களோட அந்த பிபிடியை காமிச்சு தென் ரெக்கார்ட் நீங்க கொடுத்துக்கலாம். ரெக்கார்ட் கொடுத்தா வந்துட்டு நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வீடியோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, 4 to 6 minutes குள்ள இருந்தாலே போதும், அதுக்கு மேல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபுல்லா சொன்னா மட்டும் போதும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த டெமோ ஒன்ல வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து டெமோ டூ இருக்கும். டெமோ டூல வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டெக்னிக்கல்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா, தென் வந்து உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணிட்டு ஜூம்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஸ்கிரீன் ஷேர் பண்றது, அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு செகண்ட் ரவுண்ட்ல இருக்கும். ஸோ தேர்ட் ரவுண்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்ததை வச்சு ஜூம் கால் எல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறத வச்சு உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர்த் ரவுண்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பிபிடி ப்ரெசென்ட் பண்ணீங்கல்ல, அந்த பிபிடி பிரசன்டேஷன் பிளஸ் வந்து இந்த ஜூம் கால்ல டெக்னிக்கல் சொல்லி கொடுத்ததை வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் மாதிரி நீங்க எடுக்கணும். அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீங்க லைவுக்கு போயிடலாம். நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க டீச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட வந்து 50,000 வரைக்கும் வந்து நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லும் தேவையில்லை. நீங்க ஸ்கூல்ல படிச்ச மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷ் அப் பண்ணாலே போதும். இது ரொம்ப ஈஸி தான், அப்ளை பண்றதும் ஈஸி தான். டெமோ கிளாஸ் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சதை தான் வந்துட்டு நீங்க சும்மா ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு இது பண்ண போறீங்க, ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு கஷ்டமான டாஸ்கே கிடையாது. நீங்க வீட்டில் உட்காந்தே ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்ல வந்து நீங்க ஜென்ஸ் கூட அப்ளை பண்ணலாம், மேல் கேண்டிடேட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், பை பை.